ஸோ நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து டிரைவெக்ஸ்ன்ற ஒரு பிராண்டு பாண்டிச்சேரியில் வள்ளி மோட்டார்ஸ் கூட கொலாபரேஷன் பண்ணி யூஸ்டு பைக் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது யூஸ்டு பைக்குன்னு சொல்லக்கூடாது, ரீபப்ளிஷ்டு பைக்கு. ஸோ இவங்க பிராண்டில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் வரைக்கும் வாரண்டி தராங்க ஈச் பைக்குக்கு வந்து, 3 ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து பைக் சர்வீஸுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஓசி கூட ஜாயின் பண்ணி அது வந்து பெங்களூர் ஒரு மாதிரி பிரைமேரி எல்லாம் அந்த மாதிரி பிராண்ட் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட சேர்ந்து இங்கே பைக் சர்வீஸுமே பண்ணுறாங்க, பைக் சேல்மே பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இங்கே ஒரு யூஸ்டு பைக் எடுத்துகிட்டு வராங்கன்னு வைங்களா, இவங்ககிட்டே நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதனால் பைக் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். அது பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃப்ரீ சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க, 1 இயர் வாரண்டி வரைக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் டிரைவெக்ஸோட பேம்ப்லெட்னே சொல்லலாம். லைக் இதில் அவ்வளோ போட்டிருக்கிறாங்க, லைக் அது பார்த்தீங்கன்னா வந்து end-to-end சொல்யூஷன், பெஸ்ட் ப்ரைசிங், டோர் ஸ்டெப் இன்ஸ்பெக்ஷன். ஸோ அதை பைக் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னு வைங்களா, ஸோ அதில் செக் பாயிண்ட்லாம் கூட பார்த்துவிங்க, அதான் நீங்கள் பைக் வந்து இங்கே சேல் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ்டு 1 இயர் வாரண்டி, ஃபினான்சிங்கே பண்ணி கொடுத்துட்றாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சேலுக்கு அப்புறமும் சர்வீஸ் பண்ணுறாங்க, 3 ஃப்ரீ சர்வீஸுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ், ஜாவா, பஜாஜ், ஹோண்டா, சுசுகி, ராயல் என்ஃபீல்டு, ஏத்தர், யமகா, லைக் ஓலா, ஹீரோ. ஸோ 90% வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து ஃபண்டிங் பண்ணி தராங்க. லோ டவுன் பேமெண்ட்டு சொல்லுவாங்களே, 10,000 இருந்தால் போதும், இல்லை சிவில் கிளியராக இல்லாத பட்சத்துக்கு ஒரு 15,000 வரைக்கும் போகலாம். ஸோ ஆர்சி ட்ரான்ஸ்ஃபர் தென் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்குக்கு தேவையான ஸ்பேருமே இங்கேயும் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இவ்வளோ சொல்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க, எக்ஸாக்ட் லொக்கேஷன் கே டிஸ்கிரிப்ஷனை பின் பண்ணியிருக்கிறேன் நான். மேப் லொக்கேஷனை பின் பண்ணால் போதும், இங்கே பைக்கு நேரத்தில் இங்கே விட்டுடும். இல்லை நம்ம முத்தியால்பேட்டை தெரியும் எல்லாருக்குமே, பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்களாக சொல்கிறேன், பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வள்ளி மோட்டார்ஸ் லொக்கேட் ஆயிருக்குது. இப்போ என்னென்னலாம் பைக் இருக்குதுன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீ நம்ம முதல் வண்டி எந்த வண்டியிலேருந்தே போகலான்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்பாச்சி ஆர்டிஆ இருக்குது, பிளாக் அண்ட் ரெட் கலரில் வந்து. ஓகேவா? இது 2022 மாடலு, டிவிஎஸ் பிராண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டயர் கண்டிஷன், ஏன்னா இங்கே டயர்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது மோஸ்ட்டாக எல்லா பைக்குமே வந்து. ஸோ அதனால் கண்டிஷன் பற்றி சொல்ல தேவையில்ல, ஏன்னா சர்வீஸ்ன்றதால வந்து நல்லா இவங்களே வந்து அதுக்கான ஸ்பேர்லேருந்து எல்லாமே போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் வாரண்டி, 3 ஃப்ரீ சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் லோ கிலோமீட்டர் போன வண்டி தான் வந்து 3756 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. ஓகேவா? அப்பாச்சி ஆர்டிஆர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 125,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் மந்த்லி இஎம்ஐ வேணால் வந்து 4,500 இதுக்கு வந்து இஎம்ஐ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பிவை வண்டியா, சாரி இது வந்து டிஎன் வண்டி இது வந்து. ஸோ நெக்ஸ்ட் இதே வந்து அப்பாச்சிலே ஒன்று, இது அப்பாச்சி 160, அப்பாச்சி ஆர்டிஆர் 160. இதுக்குமே நம்ம வந்து மாதம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3,000 லோன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு 1 இயர் வரைக்கும் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. 2022 வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 112,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வெறும் லோ கிலோமீட்டர் போன வண்டி தான் இது வந்து. ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் வந்து. ஓகேவா? எவ்வளோ கிலோமீட்டர் போயிதுன்னு பார்த்தீங்கன்னா 21,793 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன, ஜாவா தான். ஸோ ஜாவாலே பார்த்தீங்கன்னா ஜாவா கிளாசிக் இருக்குது. ஸோ ஜாவா கிளாசிக்கு ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி, மாடல் பார்த்தீங்கன்னா 42, 1 இயர் வாரண்டி, 160 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஓஜி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 சம்திங்னோ வரும். ஆமாம், 2 சம்திங். இது பார்த்தீங்கன்னா 160 கிட்டே கோட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பாருங்கள், மேனியே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மேனி அந்த இன்டி அட்பன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜாவா 42 பார்த்தோம்ல, அதே வந்து வேறு ஒரு கலரில் ஜாவா. ஸோ 42 ஒரு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்கக்கூடிய வண்டி. ஸோ இதுக்கும் 1 இயர் வரைக்கும் ஆர்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 170,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிங்க, 170. நெக்ஸ்ட் என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து ஸ்போர்ட்ஸு. ஸோ ஸ்போர்ட்ஸு 2020 வண்டி, ஒரு ஓனர் கண்டிஷன், ஸ்போர்ட்ஸ் இஎல்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 46,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டியை வந்து. நெக்ஸ்ட் வேறு என்ன, அதே வந்து ஒரு என்ன வண்டி இது, அவெஞ்சர், சாரி அவெஞ்சர் 2016 வண்டி. நல்ல கண்டிஷனில் தான் இது ஆக்சுவலாக வண்டி பார்த்திங்கன்னா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 53,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஹை ஃபின்ஷீல்டெல்லாம் வச்சு பயங்கரமாக இருக்குது வண்டி பார்க்கறதுக்கே வந்து. அடுத்த வண்டி என்ன வண்டி, ஸோ ரேடாரு 2022 வண்டி. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ரேடாரு 22 வண்டி. ஸோ ரெட் அண்ட் பிளாக்கில் இருக்கக்கூடிய வண்டினே சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 79,400 கோட் பண்ணியிருக்கிறாங்க, 22,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. நெக்ஸ்ட் என்ன பைக் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ஸ்பெஷல் எடிஷன் ஹோண்டா எஸ்பி 2021 வண்டி, 86,000 இந்த ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வேணும்னு சின்ன அந்த பைக் எடுத்துங்க.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பைக் பார்க்கலாம்? இது வந்து ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் சார். ஓகே, இதோட நியூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 320,000 வருது. ஆனால் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2020 மாடலில் 177,000 கொடுக்கலாம். ஓகே, இதுக்கு அந்த 1 இயர் வாரண்டி வரும், 3 ஃப்ரீ சர்வீஸ் வரும், உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம், இன்சூரன்ஸ் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ அடுத்தது அந்த சைடில் இப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் 3 லேக்ஸ் வருது சார். 320,000 வரும் வேரியண்ட்டுக்கு வந்த மாதிரி, 10,000, 3 லேக், 10,000 இல்லை 320,000 வரும். ஓகே, நீங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் 177 தான், 177,000. ஓகே, ஸோ இதை தொடர்ந்து வேறு என்னென்ன பைக் இருக்குது?